அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம மொக்க ட்ராயிங் சேனலுக்கு உங்களை வரவேற்பது. நான் உங்கள் நந்தகுமார். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு முக்கியமான ஒரு நபரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களோட குறையின வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தன்னுடைய சிறு வயதிலிருந்து நாடகத்துறையில் மிகப்பெரிய ஒரு நடிப்பை வெளிப்படுத்தி அதன் மூலமாக சினிமா துறையில் அறிமுகமாகி சினிமாவில் மிகப்பெரிய ஒரு வெற்றி இடத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அரசியலுக்குள்ளே நுழைஞ்சு அரசியலில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்கி லெஜண்ட், ஒரு பெரிய வெற்றியாளர், மிகப்பெரிய ஒரு நடிகரும் ஒரு முதல்வருமான மருதூர் கோபாலன் மேனன் ராமச்சந்திரன் நடிக்கக்கூடிய எம்ஜிஆர் வாழும் தெய்வம், இதய தெய்வம், பொன்மனச்செம்மல் அப்படின்னு பல பட்டங்களை வச்சு அவங்களை கூப்பிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் மனிதர், ஒரு முதலமைச்சர், ஒரு நடிகருமான டாக்டர் எம்ஜிஆர் அவர்களை பற்றின வீடியோ தான் அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அவருடைய தீவிர ரசிகரான ஒரு நபர் ராமநாதபுரம் அரண்மனையில் வசிக்கக்கூடிய பாண்டுரங்கள் வயது 87, அவங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பேசியிருப்பாங்க. அவங்க எம்ஜிஆரை பற்றின தகவல்களை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, எப்படி பேசுகிறாங்க அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்க்கலாம். நம்ம அவரை ராமநாதபுரம் அரண்மனையில் சந்தித்தோம். எம்ஜிஆர் அவர்களை நேரில் பார்த்த மாதிரி இருந்துச்சு. அவரை பின்தொடர்ந்து போய் அவர்கிட்ட இந்த மாதிரி நாங்கள் பேட்டி எடுக்க போகிறோம், உங்ககிட்ட எம்ஜிஆர் பற்றின தகவல்களை நாங்கள் கேட்க போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே அவர் ரொம்பவே சந்தோஷப்பட்டு, கண்டிப்பாக நீங்கள் பண்ணலாம், நான் உங்களுக்கு பேட்டி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார். அவருடைய இந்த மனப்பக்குவம் ரொம்பவே பெருசு. அது என்னங்கிறத நீங்களே பாருங்கள். நான் வந்து ஒரு எம்ஜிஆர் பெரிய சின்ன வயசுலேயே அவருடைய படங்களை நல்லா பிரியமாக பார்ப்பேன். அப்புறம் அரசியல் வந்ததுக்கு நானும் அரசியலுக்கு ஒற்றுமையாக்கி விடலாம் என்று பார்க்கிறேன். இன்று பார்க்கும்போது விண்ணகரனுடைய கூட்டத்தை பார்க்கும்போது விண்ணகரனும் நமது விஜயகாந்தும் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். ஒன்று சேர்ந்ததுக்கு பிற்பாடு ரொம்ப விமர்சனமாக நன்றாகத்தான் தெரிகிறது. அவர் இடத்துல வந்து நம்ம வந்து எம்ஜிஆர் பற்றின தகவல்களை தான் கேட்க போயிருந்தோம். ஆனால் அவங்க சொன்ன கருத்துக்கள் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, அரசியலை பற்றின முழு விவரங்களையும் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. எந்த இடமெல்லாம் தினகரன் போய் பார்க்க கேட்கக்கூடிய இடமெல்லாம் சிறப்பாக இருக்கிறது, விஜயகாந்தும் போகிற இடமெல்லாம் நல்லபடியாக இருக்கிறது. அதனால் இவர்களுடைய பார்க்கும்போது மக்களுடைய செல்வாக்கையும் பார்க்கும்போது முதலிடமாக இவர்களுக்கு ஆதரவாக இன்னமா அவர் கருத்தாலையில் நாலு ஆண்டு காலம் முடித்து விட்டு வந்ததற்கு பிற்பாடும் மக்களும் அவர்களை யாசிக்கிறார்கள், நல்லபடியாக இருக்கிறார். இவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அண்ணாடிமைக்கு தலை தூக்கினால் நல்லபடியாக இருக்கும். ஆளுக்கு ஒரு வாதையாக போனால் அது நல்லா தெரியும் என்று என்னுடைய ஒரு கண்ணம். என்னுடைய வயது அவருக்கு 87 வயது அடைஞ்சிருந்தாலும் எம்ஜிஆருடைய தீவிர ஒரு ரசிகனாக இன்னைக்கு வரைக்கும் வளர்ந்துட்டு இருக்காரு. இதிலிருந்தே தெரியுது, நம்மளுடைய எம்ஜிஆர் அவர்கள் வாழும் தெய்வமா எல்லாருடைய ரசிகர்களுடைய மக்களுடைய மனத்திலையும் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. என்னுடைய பேட்டிக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றியாக விரும்பினேன். உங்களோட வயசு என்ன? என்னுடைய வயசு 1933, டேட் ஆஃப் பர்த் 87 வயசாக இருக்கும். என்னுடைய அருமை எம்ஜிஆருடைய பிரிய இன்றும் பட்டுதலாக இருக்கிறேன். இன்னும் எம்ஜிஆர் வேஷம் போட்டுக்கொண்டு இருக்கிறேன். ரொம்ப நன்றி. எம்ஜிஆர் வந்து உங்களுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்காரு. அதான் என்னுடைய உள்ள அஞ்சு முதல் தருணமே அவர் வந்து பார்க்கறதுக்கு அப்படியே எம்ஜிஆர் போலவே இருந்தார். எம்ஜிஆர் அவர்களை நேரில் பார்த்த மாதிரி இருந்துச்சு. நெஞ்ச நிறைந்து இந்த வேஷத்தை போட்டுக்கொண்டு இருக்கும்போது சில மக்களும் என்ன சொல்கிறார்கள், நாங்கள்லாம் எம்ஜிஆர் இறந்து போயிட்டோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உங்களுடைய அவருடைய உருவத்தை அப்படியே காமித்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு மிக மிக ரொம்ப ஒரு எம்ஜிஆரை பார்த்தது போல் இருக்கிறது என்று சொல்கிறார். நிச்சயம் அப்படின்னு சொல்கிறார். எங்களுக்கு பார்த்து நீங்களும் பார்த்த உடனே பாற்ற எம்ஜிஆரை கண்டு பேட்டி காண வேண்டும் என்று நீங்களே அசந்து கூறுகிறீர்கள். மக்களும் என்னை பார்த்து விட்டு எம்ஜிஆரை பார்த்தது போல் வந்து கும்பிட்டு நீங்கள் இருக்கும்போது கூட ஒருத்தர் வந்து கும்பிட்டாரா? அப்படி மக்களும் எம்ஜிஆரை 30-40 ஆண்டு காலம் 20-40 ஆண்டு காலமாக போனாலும் மக்கள் மனதில் எம்ஜிஆரை இன்னும் குடிகொண்டு இருக்கிறார். கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம சேனலுக்காக ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருக்கேன்.
இது நம்ம ஓவியம் ஓவியத்திற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்த்தீங்களா, இந்த வீடியோவில் எம்ஜிஆர் அவர்களை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலையும் நம்மக்கிட்ட பாண்டரங்கள் அவர்கள் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லை நண்பா, அவர் இப்போ வரைக்கும் எம்ஜிஆருடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ரசிகராக அவருடைய தோற்றத்தில் மக்களை மகிழ்படுத்துகிற ஒரு மனிதனாக இருக்கார் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு நிகழ்ச்சி ஆகுது. என்ன நண்பா வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள், கூடவே மறக்காமல் பார்க்குற பெல்லை கனெக்ட் பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றொரு வீடியோ உங்களை சந்திக்கும் முறை என்பது விடைபெறுவது உங்கள் என்கே. பை பை.